இது அதுல இது ஒரு அழகான கேம் ஷோ. இந்த கேம் ஷோல படத்தோட கதையை நான் சொல்ல போறேன். அந்த கதையை வச்சு நீங்க அதை என்ன படம்னு கண்டுபிடிக்க போறீங்க. அந்த கதையை வேற ஒரு கன்னடத்துல சொல்லலாம். ஹீரோட கன்னடத்திலயோ இல்ல ஹீரோயின் கன்னடத்திலயோ யாரோட கன்னடத்திலயோ வேணாலும் சொல்லலாம். இந்த கேம் ஷோக்கு முக்கியமா மூணு ரூல் இருக்குங்க. ரூல் நம்பர் 1, இது ஒரு தமிழ் படமா இருக்கணும். ரூல் நம்பர் 2, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா ஹிட் படமா இருக்கணும். ரூல் நம்பர் 3, இ
பேசணும் அப்படியே லவ் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். தொலைச்ச பொருளை ஹீரோயின் கொடுத்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னியில தான் மீட் பண்ணுவார் ஹீரோயினை, பார்த்தோன்னே லவ் ஆயிரும். ஆனால் லவ் டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுமே, ஃபெயில் ஆயிரும் அந்த அட்டெம்ப்ட். சரி போட்டுக்கும் ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவையோ தொலைஞ்சு போன ஒரு பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் தெரிய வரும் அந்த பொருளை எடுத்து வச்சது ஹீரோ திருட்டு பயதா அப்படின்னு. ஓ, ஹீரோ தான் அந்த பொருளை எடுத்து வச்சிருக்காரு. அந்த ரெண்டு வாட்டி அவங்க அதை பொருள் தொலைச்சிருப்பாங்களா? ரெண்டு பொருளை தொலைச்சிருப்பாங்க இப்படி வச்சுக்கலாமே. ரெண்டு பொருளை தொலைச்சிருப்பாங்க, அதுல ஒரு பொருளை எடுத்து வச்சதே ஹீரோ தான். அதுல ஒரு பொருளை எடுத்து வச்சதே ஹீரோ ஹீரோ தான். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணுவாங்கன்னா பாத்தீங்க, லவ் பண்றாங்க ஆப்வியஸ்லி. ஹீரோ இப்படி போயிட்டு இருக்கிற ஹீரோட வாழ்க்கையில தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போய் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவார் ஹீரோ. வில்லன் கூட மோத வேண்டிய சூழ்நிலை, வில்லன் ஹீரோட வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஜீரோன்ற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வாழவே முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். ஆரம்பத்துல சொன்ன நரேஷன்ல ஒரு படம் வந்துருச்சு ஸ்ட்ராங்கா, அந்த படத்தை நான் நம்பிட்டேன் அதுவா தான் இருக்கும். சரி, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோவா கேப்போம்னு பார்த்தா உடைச்சு விட்டார் வழக்கம். இதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது வில்லன் என்னடா பண்ண போறோம், எப்படிடா சமாளிக்க போறோம் அப்படிங்கிறப்போ தன்னை ஜெயிக்கிறது எப்படிங்கிற மேட்டர் ஹீரோ கூப்பிட்டு வில்லனே சொல்லுவாரு. அதை வச்சு ஹீரோ வில்லனை ஜெயிச்சிருவாரு. ஹீரோ கூப்பிட்டு வில்லன் கிட்ட ஐடியா, வில்லனுக்கு வந்து ஹீரோக்கு வந்து வில்லன் ஐடியா கொடுப்பாரு, அதை கேட்டு ஹீரோ ஜெயிச்சிருவாரு. இதுதான் படம். என்ன இதுதான் படம், இதுதான் படம். ஆதின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுல வில்லனுக்கும் வில்லனுக்கும் நடுவில் ஒரு சண்டை வரும். அந்த சண்டை பண்ணா பண்ணிருவாருனா, அடுத்த தடவை என்ன கொலை பண்றது எப்படின்னு தெரிஞ்சா என்ன கொலை பண்ணு, இல்லைன்னா எனக்கு போன் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு மேட்டரா இருக்குது இது. கண்டுபிடிங்க சார். ஆரம்பத்துல நீங்க சொன்ன அந்த ரெண்டு தடவை பொருள் தொலைக்கிற மேட்ரு, ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ண மேட்ரு, லவ்ல சி டிராவல்ல தான் வந்து மீட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லும் போது இயற்கை படம் ஞாபகம் வந்தது. இயற்கை படம் தான் ஞாபகம் வந்தது, ஏன்னா அவர் டிராவல்ல தான் வந்து மீட் பண்ணிருப்பாரு ஹீரோயினை. அதுக்கப்புறம் முதல் வாட்டி அந்த வாத்து எடுத்து ஒழிச்சு வச்சுப்பாரு அவரு, அதுக்கப்புறம் அந்த வாத்தை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. ரெண்டாவது வாட்டி ரிங்கு ஒண்ணு சொல்ல சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோ படிப்புல கொஞ்சம் மக்கு. கண்டிப்பா இயற்கை கிடையாது, பட் ரொம்ப ரொம்ப சிமிலரா வந்தது. ஏன் மக்குன்னு சொல்றேன்னா, அதை வச்சு ஒரு சீனே இருக்கும். ஹீரோ மக்குன்னு சொல்றது படிப்புல மக்கு, குதிரையெல்லாம் ஓட்டுவாரு. சரி ஓகே, செகண்ட் க்ளூ சொல்றேன். சரி, ஒரு டான், ஒரு டான் அழிக்கணும்னா நம்மளும் டானா மாதிரி அந்த டான் அழிக்கணும் அப்படிங்கறதான் கதை. ஒரு ஒன்லைனா சொல்லணும்னா இதான் ஒன்லைன். ஆண்டனியா பாஷாவா, நல்லவனா கெட்டவனா பாத்துக்கலாம், படவுல முடிவு பண்ணிட்டோம். சாதாரணமா இருந்த மாணிக்கம் ஆண்டனியை அழிக்கணுன்றதுக்காகவே மாணிக் பாஷாவா மாறுவார். ஒரு பாஷாவை அழிக்கணும், அதாவது ஒரு டானா அழிக்கணுங்கிறதுக்காக இவர் டானா மாதிரி அழிப்பார்ல, அதே கதை தான். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் கூட ஒரு ஒற்றுமை இருக்கு. சோ ரெண்டு குளூம் கொடுத்து கண்டுபிடிக்கிறதுனால மூணாவது பாட்டு படையா. கரிகாலம் கால போல கருத்து இருக்குது, கொழலு கொழலு இல்ல கொழலு இல்ல மகால் நிழலு. வேட்டைக்காரன், எஸ் வேட்டைக்காரன். அவரும் ஆட்டோ ஓட்டுவார் பா தம்பி. ஆமா, ஆட்டோ ஓட்டுவாரு, அதுதான் கனெக்டா. ஓகே, அழிக்கிறது நடுவில் ஜெய்யோட வல்லினம்னு ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் ஞாபகம் வந்து. வில்லன் அடிக்கணும், வில்லனாவே மாறணும். ஒரு பாக்ஸரா இருப்பாரு வில்லனு, இவர் ஒரு நார்மல் மனுஷனா கிட்டத்தட்ட. இது பாஷாவோட டெம்ப்ளேட் தான், பாஷா அப்படியே தூக்கி இதுல வச்சா செகண்ட் ஹாஃப்ல பகவதி கூட வரும். சோ வேட்டைக்காரன் ஒரு சூப்பரான படத்தை இப்ப நம்ம கதையா சொல்லியிருக்கோம். இந்த கதையில ஒரு அழகான கப்பல், ஒரு கல்யாணமான கப்பல். அதுல ஹஸ்பண்ட் வந்து, அதாவது ஹீரோ வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு சக்சஸ்ஃபுல்லான தொழிலதிபர். எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான தொழிலதிபர்னா, அந்த ஊரே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஆளு, ரொம்ப நேர்மையா ஆனா உழைச்சவர். எந்த அப்பா சப்போர்ட்டும் இல்லாம, எந்த பாட்டை இதெல்லாம் தூக்கி கொடுத்துடல அப்படின்னு நம்ம ரோலக்ஸ் சொல்கிற மாதிரி, தன்னோட சொந்த காலில் நின்று தன்னோட சொந்த ஐடியானால உழைச்சி நல்லா வந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஒய்ஃப், அந்த ஒய்ஃபும் அவங்க கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேருக்கும் தனித்தனி கரியர், ரெண்டு பேரும் ரெண்டு பேரும். இவ்வளோ நேரம் நீ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்க. வரானே பொதுவாக அந்த கப்பல்ஸ்லாம் ஐடியல் கப்பல்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு கப்பல் தான் அவங்க. இவங்களை யாருக்குமே பிடிக்காம இருக்காது. இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்கிற கப்பல் யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? ஆனால் ஹீரோட ஃபேமிலிக்கு பிடிக்காது, ஹீரோட ஃபேமிலி இவங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த
மாதிரியான ஒரு ஒரு நிலைமையில இருப்பாங்க. இப்போ இந்த ஹீரோட சக்சஸ்ஃபுல்லான கரியருக்கு ஹீரோயின் தான் ஒரு இடத்துல காரணமா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோ ஃபேமிலி கிட்ட இருந்து பிரியறதுக்கும் அதே ஹீரோயின் தான் காரணமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து அந்த ஃபேமிலியோட எப்படி சேர்ந்தாரு, எப்படி கடைசியில சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு படம் ஞாபகம் வருது, அதுதான் எனக்கு தெரியல கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா. லியோ படத்துலயும் அந்த படத்துக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்கு. அது என்னங்கிறது அந்த படத்தோட பேர் நான் சொல்லும்போது ஆக்சுவலா செகண்ட் குளோ அதான் வச்சிருந்தேன். செகண்ட் குளோ அதுதான் லியோ படத்துக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுதான் அப்படின்றது செகண்ட் குளோ. என்ன ஃபர்ஸ்ட் குளோ என்ன வச்சிருந்தனா, இப்போ ஹீரோயினால தான் ஹீரோட ஃபேமிலி ஹீரோ கிட்ட இருந்து போகும் சொல்லுறேன். வில்லன்னால தான் அந்த ஃபேமிலி சேர்றதுக்கு வில்லன் தான் காரணமா இருந்திருப்பு சொல்லுவோம். ஊருக்குள்ளேயே மறிக்குழந்தை சென்று போறாங்க. பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். அதாவது நான் பாஸ்ட்ல இருந்து லீனியரா சொன்ன அந்த கதையை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிரசன்ட்ல இருந்து நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். அப்பவும் கண்டுபிடிச்சாரு. ஓகே, செகண்ட் குளோ சாப்பு சின்ன திங்கள் முதல் சனி வரை டெய்லி காலையில 11 மணிக்கு இது அது இல்ல ஷோவை நம்ம சித்ரம் டிவி அண்ட் பிஎஸ் வேல்யூ ஆப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது அது இல்ல திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணிக்கு உங்கள் சித்ரம் தொலைக்காட்சி மற்றும் பிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில்.